ஈஸ்வரன் தோன்றிய அந்த க்ஷணத்தில் அந்த மாமரத்தடியில் தழுவக்குழைந்த தலைவனாக இறைவன் தோன்றி நின்றான் என்று பார்த்தோம். தனமிட்டு உமை தழுவ தழும்புற்றவர் தம் அடியார் மனம் விட்டு அகலா மதில் கச்சி ஏகம்பர் என்று பட்டினத்தார் பாடுகிறார். அபிராமி பற்ற பாடது நமக்கு தெரியுமே, தழுவ கொன்றைய குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி. நம்ம குழையைன்னு பாடுவோம், சில சமயத்தில் நிறைய பேர் பாடுறது கேட்டிருக்கோம். குழையைன்னு பாடினாலும் தப்பு இல்லை, அன்னை வந்து காதில் குழைய போட்டுருக்கா. ஆனால் இலக்கிய சுவை அந்த இலக்கண சுவை அது ரெண்டுமே அந்த பாட்டில் பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் பார்த்தேன்னா தாரமர் கொன்றியும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் அப்படின்னு வந்திருக்கு. அந்த தில்லை ஊரர் அப்படி போட்டதுக்கு பின்னால் என்ன கொடுத்துருக்கு லாஸ்ட்ல, குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி. அந்த கொன்றை அவர் அணிந்த அந்த கொன்றை மாலை அம்பிகையின் தலங்களில் எப்படி மனம் வீச முடியும்? இந்த குழைய தழுவி கொண்டதால் தான். அந்த அந்த பாட்டை நம்ம பாடும்போது குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளின்னு பாடினா ரொம்பவே அழகா இருக்கும். அப்படியே அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னால வரும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். அது மாதிரியாக அம்பிகை அப்படி தழுவும் பொழுது ஒரு குழைய தழுவியன்னு பாடும்போது எப்படி அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு பாட்டில் அருணகிரிநாதர் என்ன சொல்லிருக்காரு, அழலுறும் இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெண்ணாகம், பழுக்க காய்ச்சின இரும்பு அது மாதிரியான மேனி உடைய சிவன் எப்படி அவருடைய மார்பில் முளைச்சுவடும் வளைச்சுவடும் தழுவு அந்த தழுவியதால் உண்டாயின என்று பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் குழைய தழுவி கொண்டார். அம்பிகை தன்னுடைய உடலை குழைத்து கொண்டு அவளுடைய முலைகளுக்கும் அவளுடைய வளைகள் அணிந்த கைகளுக்கும் ஊறு ஏற்படாத விதத்தில் அம்பிகையை குழைந்து தழுவிக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே கச்சி கச்சாலையார்ங்கிற ஒரு புலவர் பாடியிருக்கார். அது பாடியிருக்க அதை பாடியிருக்கதை படித்து பார்த்தாலே ஆகா என்ன ஒரு ஒரு இது, அதில் அவர் எப்படி ஆழ்ந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குழைந்தார் விழைந்தார் இழைந்தார் தழைந்தார், குழைந்தார் விழைந்தார் இழைந்தார் தழைந்தார் சொல்லிட்டே போற அப்படி வார்த்தை கிடைக்கணுமே நமக்கு இந்த மாதிரிலாம் பாடுறதுக்கு. ஜோதி செம்மை பெற கவின்றார் புலகிதம் அடைந்தார் இருமாந்தார், இனிமை சிறக்க வாழ்ந்தார் குளிர்ந்தார் உயர்ந்தார் வளர்ந்தார், இறுதியாக பெருகிய ஆனந்தத்துடன் தேவியின் முளைச்சுவடும் வளைச்சுவடும் தம் மீது பதியுமாறு அவளை இருக தழுவிக்கொண்டார் என்று பாடுகிறார். இப்படிப்பட்ட அன்னை தவம் செய்த இடம் அந்த காஞ்சி மாத்தலம். அதுவுமல்லாமல் மிகப்பெரிய பெருமை அதற்கு உண்டாயிற்று. என்னவென்றால், ஐயன் கொடுத்த இருநாழி நெல் இருநாழி வித்து, அது வித்து விதைக்கும் வித்துக்கும் வித்தியாசம் தெரியணும். விதைனா அது பத்து விதை போட்டேன்னா அஞ்சு விதை தான் முளைக்கலாம், அஞ்சு விதை சாவியாக போயிடும். ஆவி சாவி ஆகாமல்னு ஒரு பாட்டில் பாடுறாரு இல்லையா, ஆவி சாவி ஆகாமல்னு என்ன, நெல்லுன்னா அதுக்குள்ளே அந்த இது இருக்கணும், நம்ம வளரணும் அந்த செடி, அது ஒன்றுமே இல்லை காலியாக இருந்தால் எப்படி, என்னுடைய ஆவி அப்படி சாவி ஆகிடக்கூடாது அப்படிமா, அதுக்கு தான் சாவின்னு சொல்லுவார் குருஜி. அதை சொல்லி கொடுத்தப்போ ஃபஸ்ட் டைம் கேட்டார், சாவினா என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னா, ஒன்றுமே சொல்லலை, நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். பட் அதுலேருந்து ஒரு கெஸ் பண்ணினோம் இதுவாக இருக்கலாமா, ஆனால் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப அழகாத விளக்கினார், சாவினா என்ன எப்படி, வித்துனா என்ன விதைனா என்ன, மறக்க முடியாத தருணங்கள். அந்த மாதிரி சுவாமி வந்து இருநாழி நெல்லை கொடுத்த வச்சு அதை வச்சு அவள் 32 அறங்கள் செய்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. காஞ்சி புராணத்தை படிக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் அம்பிகையை பற்றி நமக்கு ரொம்பவே அப்படி ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஒரு வியப்பையும் தரக்கூடியதாக அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் பாடுகிறார், எக்குலம் குடிலோடு உலகு யாவையும் இல்பதிந்து இருநாழி நெல்லால் அறம் எப்போதும் பகிர்வாள் குமரா. அபிராமி பற்ற பாடுறார், ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி. ஏன் வில்லி பாரதத்தில் கொடுத்துருக்கு, அறம் எண்ணான்கும் வளர்த்த பச்சை கொடி, அறமுரு ஸ்ரீகாஞ்சியில் வளர் பெருமாளே அப்படிங்கிறார் முருகனை பார்த்து. உயர் அகில புவனங்களை கனமுடன் அளித்து 32 அறங்கள் கவின் பெறச் செய்யும் உன்னை, கவின் மிகு காஞ்சி எங்கிருந்து வந்தது அதான், கவின் பெறச் செய்யும் உன்னை கருது நல்லடியவர்க்கு எளிவந்து சழுதியில் காத்து ரட்சித்தது ஓர்ந்து. அதோடு கூட இவாள்லாம் கொஞ்சம் பேசுவா சுவாமிகிட்ட, நம்ம கூட கொஞ்சம் கோச்சுன்னா சொல்லுவேன், என்னடா முருகா இப்படி படுத்துறியேன்னு கூட சொல்ல தோணும் நமக்கு, இப்படி படுத்தாதேப்பா அப்படி சோதிக்காதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவள்லாம் நல்ல உரிமையோடு நல்லா பேசுவாள். அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், நியமமுடன் 32 வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று லஜ்ஜையும் போய் வெண்துகில் அரைக்கணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றது ஏது சொல்வாய். நீ மனைவியா இருக்க 32 அறங்களை நீ பண்றியம்மா, நீ மனைவியாக இருக்கும் பொழுது இவர் ஏன் இப்படி வீடு விடா அலையிறார் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி, இதெல்லாம் நிந்தாஸ்துதி, நிந்திக்கிற மாதிரி ஸ்துதி பண்ணுவா, வாழ்ந்து போதீரே அப்படின்பார் சுந்தரர். அது மாதிரி முருகனை வந்து அருணகிரிநாதர் சொல்ல, வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே அப்படின்னுட்டு.
அவ திட்டுவா, என்ன வேணா பேசிப்பா. தோழமை அவளுக்கு சுவாமி கிட்ட. சுந்தரர் ஸ்பெஷலி, சுந்தரர் வந்து தோழர், அருணகிரிநாதர் எல்லாமே தான். ஒரு இடத்துல நான் உன்னோட பிள்ளைங்கிறார், ஒரு இடத்துல தோழரம்பர், ஒரு இடத்துல அம்மாம்பர், எல்லா விதமும் எல்லா உரிமையும் கொண்டாடுறவர் அருணகிரிநாதர். முருகன்கிட்ட சகல விதமான உரிமைகளும் அவருக்கு இருக்குது. அது மாதிரி அவர் அந்த எப்போதும் பகிர்வாள் குமரா அப்படின்னு அதை பாடியிருக்கார். அந்த 32 புரிகின்ற பேதை என்று ஒரு பாடலில் அமைந்துள்ளது. தலைவலையத்து என்று தொடங்குகிற அந்த பாடல், தலைவலையத்து திறம்பெறும் அந்த மாதிரி. தலைவலையம்னா என்னன்னா, தலைவலைன்னு சொல்லணும், அது மறந்து போய் அந்த வலின்னு வந்துடக்கூடாது. தலைவலையத்து அப்படின்னா முதன்மை ஸ்தானத்தில், தலை எப்படி நமக்கு மேல இருக்கோ, முதன்மை ஸ்தானத்தில் இருக்கோ, அந்த மாதிரி முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிற புலவர்கள் எல்லாம் என்னை போற்ற வேண்டும். உன் மயிலையும் வேலையும் நீ குன்றை எறிந்து, நீ அந்த காட்சிகள்லாம் இருக்கு, உன்னுடைய போர்க்காட்சிகள், உன்னுடைய தீர செயல்கள், இதையெல்லாம் நான் பாட வேண்டும். பெரிய புலவர்கள் எல்லாம் என்னை மதிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் தான் பாடுகிறார். அந்த பாடலை கேட்கலாம். மிருதாகம சித்ர வேலாயுதம், வேதாகம சித்ர வேலாயுதம், வேத ஆகம சித்ர வேலாயுதல், வெற்றி பூத்த வெற்றி பூத்த தண்டை பதாரவிந்தம், ரவிந்தம் வெற்றி பூத்த வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் 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 அரணாக தாரபிந்தம் மரணாக பல்லும் பகலும் பகலும் இல்ல அல்லும் பகலும் இல்ல சூதானதற்ற அல்லும் பகலும் இல்ல சூதானதற்ற வெளிக்கே சூதானது அற்ற வெளிக்கே சும்மாயிருக்க போதாயிலி அல்லும் பகலும் இல்ல சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து போதி மனமே சும்மா இருக்க போதாய் மனமே தெரியாதொரு பூதர்மே சும்மா இருக்க போதாய் சும்மாயிருக்க போதாயிரே மனமே மனமே
தரை வலையத்து தரம் பெரும் பல புலவர் மதிகச்சி கண்டி குன்றெறி தருமயில் சேச்சை புயங்கரியும் குறவஞ்சியோடு நமனியமூது சதங்கை தழுவிய சேக சிவந்த பங்கைய சரண மும்பைக்கு பெரும் பிரபந்தம் விளம்பு காலவன தத்துவம் தரம் தெரி தலைவனென தக்கரம் செய்யும் குண புருஷன ஓர் பதம் தரும் ஜனனம் பெற பரம் பொருந்துகை தந்திடாதோ குலசைலது பிறந்த பெண் கொடி உலகடைய பெற்றவும் தண்ணி உரைவரமோ பத்திரண்டரம் புரிகின்ற பேரை சங்கரி கணபணரத் உயங்கங்கணி புவடு குனித்து புறம் சுடும் சீனவஞ்சி நீ கலபவிச்சித்ர சிகண்டி சுந்தரி கடிய விட போகிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் தீகம் வரி எங்களாய் கருதியவர் கிரங்கு சுருதி துதி கற்படும் திரியம்பதி கௌரி திரு கோட்டமதயுதிர தம்பிரானே தத்துவம் தரம் தெரி தலைவரன தக்கரம் செய்யும் குண புருஷனன ஓர் பதம் தரும் ஜனனம் பெறாதோ பொறையனன பொய் பிரபஞ்சமாஜிய துறவனன தக்கியம் புதுமயல சிபரம் பொருந்துகை தந்திடாதோ சிற்பரம் பொருந்துகை தவிர்ந்திடாது எனக்கு உன்ன சேரணும் உன் அடிய உன் பாதத்தை எனக்கு சேரணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். இந்த பாடல்ல அதாவது காஞ்சிபுரம் பாடல்கள் பொதுவா பார்த்தோம்னாலே அம்பிகையை பத்தி நிறைய வர்ணிச்சிருப்பார். அது சரிதானே இல்லையா? நமக்கு அதனால அந்த காஞ்சிபுரம் பாட்டெலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மாவை அப்படி விதவிதமாக வர்ணிச்சிருக்கார். நம்ம வேணால் ஒரு 4 வரி எழுதுவோமா இருக்கும், ஒரு பொயிட்ரி எழுத சொன்னால் ஒரு 6 வரி எழுதுவோமா இருக்கும். அந்த 44 பாட்டையும் தொகுத்து பார்த்தோமானால் அம்பிகையுடைய அந்த புராணங்கள்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதான் எப்போவுமே நான் சொல்கிறது வழக்கம்ண்டு, ஒரு வரி ஒரு வார்த்தை அதில் கதையை கொண்டு வருவார். விதுரன் இல் அப்படிம்பார், அதில் ஒரு பெரிய கதை இருக்கும். விபீஷணன் சோதரி அப்படிம்பார், அதுக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து ஒரே லைனில் உலக 32 அறம் புரிகின்ற பேதை ஒரு லைன் தான், அதில் இருக்கிறத நம்ம கற்றுக்கணும். இந்த பாடல் அம்பிகை என்னெல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம அந்த அறங்களை பார்க்கலாம். குலசைலத்து பிறந்த பெண்கொடி பர்வத ராஜகுமாரி உலகடைய பெற்ற உந்தி அந்தணி உலகேழும் ஒக்கப் பெற்றால் விளையாடிய கச்சி கச்சாலைன்னுட்டு
அந்த கச்சமேஸ்வரர் கோவிலில் ஒரு பாட்டு பாடியிருக்கார், உலகேடும் ஒக்கப்பெற்றால் விளையாடிய கச்சி கச்சாலை என்று. குறைவர 32 அறம் புரிகின்ற பேதை குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபன ரத்ன புயங்க கங்கணி, கங்கணியா கங்கணம் அணிஞ்சுட்டு இருக்காளாம், குவடு குனித்து புறம் சுடும் சின வஞ்சி, குவடு குனித்து மேர்வ வில்லாகி திரிபுர சம்ஹாரம் செய்தது சிவன் அல்லவோ, அது என்ன இங்க வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா சாக்தர்கள் என்ன சொல்றாராம், எங்க அம்பிகையனுடைய கைதானே இடது கை, சுவாமியோட கை எந்த கை, அக்தனாரீஸ்வரராக வரும்பொழுது இடது கையால் தானே இழுத்து பிடிக்கிறார் அந்த வில்ல, அது எங்கள் அம்பிகையின் கை, அதனால அவளுக்குத்தான் அந்த பெருமை அப்படின்னு சொல்லி, குவடு குனித்து புறம் சுடும் சின வஞ்சி நீலி கலப விசித்திர சிகண்டி, சிகண்டின மயில், மயிலம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை சொல்லிட்டே போகலாம், எத்தனையோ இடங்கள்ல மயில் உருவில் வந்து இறைவனை அம்பிகை வேண்டியிருக்கிறாள். அதனால் சுந்தரி கடிய விஷத்தை பொதிந்த கந்தரி, கீழ இறங்க விடாம பிடிச்சுட்டா இல்லையா, கருணை விழி கற்பகம் திகம்பரி, எல்லாத்துக்கும் மேல எங்கள் ஆயி அப்படிங்கிற என்னுடைய அம்மா, கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை, யாரெல்லாம் அவளை பற்றி நினைத்தாரோ அவருக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவள் தாய் அல்லவா, ஸ்ரீ மாதான் தானே ஆரம்பிக்கிறா முதலியே, கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை, சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி, வேதங்களெல்லாம் புகழ்கின்ற திரியம்பகி, கௌரி திருக்கோட்டு அமர்ந்த இந்திரர் தம்பிரானே, கௌரி திருக்கோட்டு காமகோஷ்டம் அப்படின்னு சொல்லுவா, காமகோஷ்டம் அப்படிங்கிறது காம அந்த காமாட்சி இருக்கிற இடம், அந்த இடத்துல இருக்கிற முருகனை அவர் பாடியிருப்பதாக இந்த பாடலை நாம் கொள்ளலாம். சரி, 32 அறம் 32 அறம் எல்லாரும் இப்படி இப்போ என்னெல்லாமோ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காளே, என்னது 32 அறம், அதெல்லாம் தேவி தெய்வம் பண்ணதில்வா, நம்மளாலாம் முடியாது அப்படின்னு நினச்சிக்கவே வேண்டாம், நம்ம வாழறதுக்காக தான் அந்த 32 அறம் அம்பிகை பண்ணி காமிச்சிருக்கா, அப்படியே ஒரு கணக்கு பண்ணி பாருங்களேன் எத்தனை அறம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னுட்டுன்னு, சுமார ஒரு ஒரு உத்தேசமாக பார்த்துக்கலாம், ஒரு 10 அறம் பண்ணியிருந்தா கூட நம்ம பாஸ்ன்னு வச்சுக்கலாம் வேணாம். அன்னதானம், சரி ஓகே, அன்னதானம்னு அதுக்காக சித்ராமூர்த்தி அன்னதானம் விடுகிறார் அப்படின்னு என் பேரை போட்டு நான் உனக்கு அன்னதானம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அன்னதானம் ஏழை எளியவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்காம வருபவர்களுக்கெல்லாம் இருக்கிற சாப்பாடை கொடுக்கணும், அதுதான் அன்னதானம். ஒரு தடவம் இந்த திருத்தணியில் படிவிழாவில் போய் போடும்போது எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணன்னு சொல்கிறான் மகாபிரிவா, அப்போது அந்த திரு கிருஷ்ணன் அவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி இது அன்னதானம் சொன்னால் அந்த அந்த ரேஷன் அரிசி கிடைக்கும்ல, ஒன்று ஒரு மட்டமான அரிசி ஒன்று கிடைக்குமேங்க, அதை வாங்கி போட்டுறாதே, நீ எதை சாப்பிட்றியோ அதை போடு அன்னதானத்துக்கு அப்படின்னு. நமக்கு மிஞ்சின அரிசி ரேஷன் அரிசியில் 20 கிலோ வாங்கி அந்த போட்டேன், நான் அன்னதானம் போட்டேன் இல்லை, சரி நம்ம ரொம்ப விவரமாக போக வேண்டாம், அப்புறம் நீ புற போயிட்டே இருக்கும். அன்னதானம், அப்புறம் ஓதுவித்தல், தனக்கு தெரிந்ததை ஓதுவிக்கிறது, அதுக்கு என்ன என்னோடய கடிகாரம் இன்றைக்கி நான் 8 மணிலேருந்து 9 மணி கிளாஸு, இதுக்கு ஃபீஸ் 1000 ரூபா அப்படின்னு, அது ஓதுவித்தல் இல்லை, நான் கற்றுத்தெளிந்ததை எனக்கு தெரிந்ததே உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுக்கு நான் வந்து ஒரு இதெல்லாம் நிச்சயம் பண்ணக்கூடாது, எனக்கு இத்தனை வேணும் எனக்கு இத்தனை இது, அதை நான் உங்களுக்கு ஓதுவிக்க வேண்டும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊருக்கெல்லாம் உணவளிப்பது, அன்னதானம் ஜென்ரலாக நம்ம இருக்கிற வாழ்வு, ஊருக்கே தான் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உணவளிப்பது, அப்புறம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொடுப்பது, ஆஹா அதை நாங்கள் நிச்சயமாக பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 60 சென்டிமீட்டர் பிளவுஸ் 80 சென்டிமீட்டர் பிளவுஸை வச்சு கொடுத்தால் அது சேராது, அது தப்பு, ஒவ்வொன்றுலேயும் ஒன்றுன்னு நம்ம பார்த்துக்கணும், ஆஹா இதை நான் செய்து விடுறேன்னு கணக்கு போடலாம் ஈஸியாக இல்லையா. குழந்தைகளுக்கு உணவளிப்பது, சின்ன குழந்தைகளுக்கு, அப்புறம் ஜெயிலில் இருக்கிறவாளுக்கு அவெல்லாம் பா நாக்கு செத்துருக்கும் அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு, அங்கே இருக்கிறவாளுக்கு எப்போவாது போய் ஒரு தின்பண்டம் கொடுக்கறது, குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கின்ற ஒரு குழந்தை, ஏதோ ஒரு காரணத்தினால் மரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு குழந்தைக்கு பால் கிடைக்கலேன்னா அது எங்கே பால் கிடைக்கும், பசும்பாலை வாங்கி கொடுக்கலாம், அல்லது தாய்ப்பால் கொடுக்கின்ற ஒரு தாயிடம் சென்று அந்த குழந்தைக்கும் சிறிது தாய்ப்பால் கொடுக்க செய்யலாம், அது ஒரு அறம். தண்ணீர் பந்தல் அமைத்தல், மூடைக்கு மேலே நம்ம பார்க்குறோம் ஃபோட்டோ போட்டு இன்னாருடைய தண்ணீர் பந்தல், இந்த தண்ணி எங்கேருந்து வந்தது, இந்த தண்ணி எனக்கு யார் கொடுத்தா, நான் உண்டாக்கினேனா, என்னால் ஒரு சொட்டு தண்ணியை உண்டாக்க முடியுமா, இப்போது அந்த இறைவன் எனக்கு தந்தது, இன்றைக்கி நான் கொடுக்குற நிலைமையில் இருக்கேன், எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், அதனால் தண்ணீர் பந்தல் அமைத்து அந்த காலத்தில் அப்போதையடிகள் தண்ணீர் பந்தல் அமைச்சாராம், எப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படி தான் போடுவான், அவர் வந்து அப்பரை பார்த்ததே கிடையாது, ஆனால் அந்த அப்பர் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அந்த பாட்டினால தேவாரத்தினால, அப்போ அவர் அப்போதி அடிகள் பண்ணினது திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் தான் போட்டிருக்கார், பையனுக்கு பேர் மூத்த திருநாவுக்கரசு, கடைசி பையனுக்கு பேர் கடைசி திருநாவுக்கரசு, நடுவில் இருக்கிற பையனுக்கு நடு திருநாவுக்கரசு, இப்படி தான் பேர் போட்டிருந்தாராம். அப்படி ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு அவர் தன் பேரை போட்டுக்காம அந்த தெய்வமாக தான் நினைக்கின்ற திருநாவுக்கரசருடைய பெயரை வைத்து தண்ணீர் பந்தல் நடத்தினார். சாலைகள் அமைத்து கொடுக்கலாம், அழுக்கு துணி தோய்ச்சி கொடுக்கறது ஒரு அறம், இந்த 32 அறத்தில் அதுவும் வருது, அழுக்கு துணிகள் தோய்த்து கொடுப்பது அப்படின்னு. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன பண்ணாராம், வர சிவனடியார்கள் தான் போய் ஐயோ ரொம்ப அழுக்காக இருக்கேன் நான் தோச்சு தட்டுறோமா அவங்களுக்கு, அது ஒரு தொண்டு, ஆ சரி தோச்சு கொடு நான் குளிச்சுட்டு வரேன் நான் போவா, இவர் தோச்சு நான் அந்த காத்திலேயே உணர்த்தி வச்சுருவார். ஒரு நாள் ஒரு அடியார் வந்தார், நான் தோச்சு தரேனே ரொம்ப அழுக்காக இருக்கேன், சரி தோச்சு வை, ஞாபகம் வச்சுக்கோ அது ஒன்று தான் இருக்கேன் எங்கிட்ட,
நான் போறேன் அப்படியே அந்த கோமணத்தோட தான் நான் போறேன், குளிச்சுட்டு நான் வருவேன், வரும்போது நீ காய வச்சு வச்சிருக்கணும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் பாவம் ரொம்ப அழுக்கா இருக்கே, நல்லா குத்தி கசிக்க நான் வரும், கல்லுல கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சதோ இல்லையோ அவர் தவிச்சு போயிட்டார். ஐயோ அந்த அடியை ஒண்டுதான் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு எங்கிட்ட, நான் பெருசா தொண்டு பண்றேன் பேர் வழி, இதை கிழிச்சிட்டேன்னு தலைய போய் கல்லுல மோதிக்கிறாராம். உடனே இரண்டு கைகள் வந்து அவரை தாங்குகின்றன. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது வந்தது சிவனடி யார் அல்ல, சிவனே தான் வந்திருக்கிறார் அவரை சோதனை பண்ணுறதுக்காக, ஒரு திருவிளையாடலுக்காக. அந்த நாயனாரை பார்த்து அப்போதையடிகளிடம் இவருடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அந்த மாதிரி அவரை சோதிப்பதற்காக இறைவனே சிவனடியாராக வந்தார். இப்படி நம்ம நிறைய சொல்லணும்னா காதோலை கொடுத்தல், அப்புறம் மகப்பேறு, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அவசரமாக எடுத்து நமக்கு ஒரு உதவி பண்ணுறது, கன்னிகாதானம் பண்ணியிருக்குது, ஏழை பெண்களுக்கு நம்மளாலான உதவியை செய்து கன்னிகாதானம் செய்து கொடுப்பது. ரொம்ப அதிலெல்லாம் விட ரொம்ப அதிசயமாக என்னென்னா, பசுவுக்கு வந்து ஆவுரிஞ்சு தறி அப்படின்னு ஊரிலெல்லாம் ஒன்று இருக்கும், ஒரு கல் மாதிரி வச்சுருப்பா. இந்த மாடு பாவம் தினவெடுக்கும்ல, அதுக்கு யாரும் சொரிஞ்சு கொடுப்பா, அது போய் அதில் சாஞ்சுண்டு இப்படி சொரிஞ்சுக்கும், அதை பண்ணி வைக்கிறது ஒரு அறமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்படி ஒரு கல் இப்படி ஒரு கல் நட்டுருப்பா சில இடத்துல, சுமதாங்கி சுமைதாங்கி கல் நடந்தது ஒரு அறம். இப்படி அம்பிகை 32 அறங்களை யாருக்காக, நமக்கு மக்களுக்கு உணர்த்துவதற்காக 32 அறங்களை காஞ்சியில் செய்தால் என்பது காஞ்சி புராணத்தில் வருகின்ற மிக அழகான குறிப்பு. அதைத்தான் அவர் பாடுகிறார், குறைவர 32 அறம் பொறுகின்ற பேதை என்று. அப்படி 32 அறங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அருணகிரிநாதனை கருணைக்கு அருணகிரின்னு சொல்லுவா. ஏன் கருணைக்கு அருணகிரி அப்படின்னா, ஒரு பாட்டில் நமக்கு அழகாக விளக்கம் கிடைக்கிறது. தெரியாரும் சத்தியத்தை தரிசித்து நின் செயல்பாடி திசைதோறும் கற்பிக்கைக்கு இனி அற்பம் திருவுளம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொற் பத்மம் எனக்கு என்று அருள்வாயே. எனக்கு நீ எல்லாம் சொல்லிக் கொடுக்குற இல்லை, சொல்லிக் கொடு, இன்னும் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா நான் என்ன பண்ணணும், திசைதூரம் கற்பிக்கைக்கு. இதைத்தான் குருஜி செய்து வந்தார் இல்லையா, அவருக்கு தெரிந்ததை செந்திலாண்டவன் அவருக்கு உணர்த்தியதை திசைதூரம் கற்பித்தார். அதனால அதை 8 திசைகள் தான் என்று நம்ம திருப்புகழ் பாடுறோம். திசைதூரம் கற்பிக்கைக்கு இனி அற்பம் திருவுளம், கொஞ்சம் நீயே பெரிய தயாவான் எனக்கு தெரியும், கருணை மேருவே கருணை வாரிதியே அப்படின்லாம் கூப்பிடுவார். நீ தயாவான் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் எனக்காக வந்து அற்பம் திருவுளம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொற்பத்மம் எனக்கு என்று அருள்வாயோ என்று முருகனிடம் ரொம்ப அழகாக நமக்காக கேட்குது. அப்படி கேட்டதுனால தானே முருகன் அருள் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளவு திருப்புகள் பாட முடிகிறது, படிக்க முடிகிறது, அதை பற்றி பேசவும் முடிகிறது. அந்த பாடலை இப்போது கேட்கலாம். குணமடந்தை நிறைய பேர் புக்கு வச்சுக்கிறா, அவளுக்கு பாட்டு சொல்லணும் நீங்க சொன்ன அதனால சொல்றேன். புனமடந்தை நீலச்சி கண்டியில் நீலச்சி கண்டியில் நீலச்சி கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவார் கோலக்குரத்தியுடன் வருவார் நீலச்சி கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான்
கோல குரத்தியுடன் வருவான். எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன குருநாதன் சொன்ன சீலத்தை தெளிந்து அறிவார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார், மெல்ல தெளிந்து அறிவார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார், மெல்ல கர்மிகளே மறிப்பார் வெறும் கர்மிகளே காலத்தை வென்றிருப்பார் சிவயோகிகளே சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. Yeah.
புனமடந்தைக்கு தக்க புயத்தன் குமரன் என்று தீபத துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை முற்றும் விரிதேகும் புகழும் என்பேட்டியல் தக்கும் சகலமும் பற்றி பற்றரணிக்கும் கதோரதம் தனை சினமுடன் தக்கீது சிலகி கொண்டு அறிவரும் கைகூத்தி ஒருவர்க்கும் தெரிவரும் சத்தியத்தை தெரிசிதுவும் செயல்பா திசைதோறும் கற்பேதைப்பம் திருவுளம் பற்றி சேச்சை மழக்கும் சிறு சரங்கை போர்பத்மம் எனக்கென்று அருள்வாயே முருகன பெரும் தொப்பைக்கு எட்போரியப்பம் கனி கிழங்கி கரை மூக்கண் கடலை கண்டபிண்டொரு மூக்கும் திருவாயன் கவள துங்க கை கற்பக மூக்கண் திகழும் நம் போற்ற ஒன்றை மறுப்பன் கரிமுகன் சித்திர போர் புகழ்வேற்பனவி ஒன்றேட்டு சக்கரதல பெண் கௌரி செம்போர் புத்தரிய பெண் பழைய அண்டத்தை பெற்ற மட பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதிகம்பக்கு புக்கவள் பக்கம் பயில் வரம் பெற்று கச்சியில் நீக்கும் பெருமா சரங்கை பொற்பத்மம் எனக்கென்று பணிவாரை பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதிகம்பக்கு புக்கவள் பக்கம் பயிர்வரம் பெற்று கச்சியில் நீக்கும் பெருமா முருக சிறு சதங்கை போர்த்த